ஆச்சி ஆடி நம்ம ஃபேரவன் ஸ்டோர்ஸ்ல தொடங்கி ஆச்சி அட்டகாசமான ஆடி தள்ளுபடி விற்பனை இப்போது 50% வரை தள்ளுபடி. இன்னும் எதுக்கு வெயிட்டிங்? உடனே வேலவன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க, ஆஃபர்ல தரமான ஆடைகளை அள்ளிட்டு போங்க. இன்னைக்கு நண்பன் சந்தானம் அவர்கள் நடித்துள்ள டிடி ரிட்டர்ன்ஸ் அந்த படத்தோட இரண்டாவது நாள் ஷோல இன்னைக்கு இவ்வளவு ஒரு கூட்டமா இருக்கு.
அப்படின்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானே எதிர்பார்க்கல. ஏன்னா ரெண்டாவது நாளும் வந்து இன்னைக்கு ரசிகர்கள் இவ்வளவு ஒரு ஆர்ப்பணிப்பாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. சந்தானம் நீ ஜெயிச்சிட்ட, நீ ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்ப, ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்ப. வெந்து தணிந்தது காடு, சந்தானத்துக்கு வணக்கத்தை போடு. சந்தானத்தோட படங்கள் சமீபத்தில் ஒரு ரெண்டு மூணு படம் சரியாக போகல, இருந்தாலும் நிறையா பேர் சொன்னாங்க அவ்வளோதான் சந்தானத்துக்கு, இனிமேல் வந்து அவர் காமெடினா தான் போகணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போவும் சொல்கிறேன், எப்பவும் சொல்கிறேன், படத்தில் மட்டும்தான் ஹீரோ இல்லை சந்தானம், கோப்பமாவனை ரியல் லைஃப்லேயும் சந்தானம் தான் ஹீரோ. இது வந்து அவங்க கூட பழகின ஆளுங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அது, புரியுதுங்களா? இன்னமும் சொல்கிறேன், இப்போவும் சொல்கிறேன், எப்பவும் சொல்கிறேன், படத்தில் நடித்தால் மட்டும் அவர் ஹீரோ இல்லை, நிஜ வாழ்க்கையில் இவருக்கு ஒரு ஹீரோவாக இருப்பார், இவருக்கு ஒரு ஹீரோவாக இருப்பார். அப்படி சமுதாயத்துக்கு நல்ல ஒரு கருத்தை சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் உள்ளவர் தான் சந்தானம் அவர்கள். இன்றைக்கி வந்து டிடி ரிட்டர்ன்ஸ் அவர் வந்து விட்ட இடத்த பிடிச்சிட்டாரு, டிடி ரிட்டர்ன்ஸ் மூலமாக விட்ட இடத்த சந்தானம் அவர்கள் பிடிச்சிட்டாங்க. இனி வரும் படங்கள் எல்லாமே பெரிய ஹிட்டாக தான் வந்துட்டுருக்கோம். சண்டேனா மட்டனு வந்து பாரு டிடி ரிட்டனு, சண்டேனா மட்டனு வந்து பாரு டிடி ரிட்டனு. இதற்கு காரணம் எல்லாமே சந்தானம் மீது ரசிகர்கள் வச்சிருக்க அன்பு தான். அதே மாதிரி இந்த படம் வந்து ஹிட் ஆகிறதுக்கு இயக்குனர் ஆனந்த் சார் உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள், அதே மாதிரி தயாரிப்பாளர் ரமேஷ் உங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தை பற்றி சொல்லணும்னாக்க இதில் வந்து நிறையா நடிகர்கள் நடிச்சிருக்காங்க, எல்லாருமே அவங்க அவங்க ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, அப்படி ஒரு சரியான கேரக்டரைசேஷன் பண்ணியிருக்காரு இயக்குனர் அவர்கள். சொல்கிறோம் பாருங்கள் தம்பி, அப்படி ஒரு கரெக்டான செலெக்ஷன் பண்ணியிருக்காரு இயக்குனர் ஆனந்த் அவர்கள். அப்புறம் வந்து இந்த வீணா போன முட்டாள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அவர் நடிச்சிருக்காரு, அவர் யாருன்னா கூல் சுரேஷ். அவர் ஒரு ஜட்டி காமெடியில் ஒன்று நடிச்சிருக்காரு, ஜட்டி போடாதவங்க கூட இந்த படத்தை பார்த்தாக்க அவன் ஜட்டி போட்டுருவான், அந்த அளவுக்கு அது வெள்ளை ஜட்டியா கருப்பு ஜட்டியா அப்படின்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு. அவரை பார்த்தவொன்னா தேட்டரே சும்மா குலுங்குது, சீட்டுலாம் சும்மா ஆடுது. இனிமேல் படம் பார்த்ததுக்கப்புறம் ஜட்டி போடாதவங்க கூட ஜட்டி போடுவான், முட்டி போடாதவங்க கூட முட்டி போடுவான், அதே மாதிரி குட்டி போடாதவங்க கூட குட்டி போடுவான். அந்த அளவுக்கு காமெடி வந்து நல்லா பக்காவாக இருக்குது. இந்த படத்தில் மாறன், சேது, கிங்ஸ்லி இப்படி பல நடிகர்கள் அந்த இதுக்கே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தியேட்டரில் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதாவது நல்லா குபீர் சிரிப்பு, அப்புறம் சைலண்ட்டாக இருக்கணும், அப்புறம் குபீர் சிரிப்பு, அப்புறம் சைலண்ட்டாக இருக்கும். இப்படி விட்டு விட்டு சிரிக்க வச்சு வயிறுலாம் புண்ணாகிற மாதிரி இந்த டிடி ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. இந்த ஹோல் டீமுக்குமே என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இரண்டாவது நாள் இப்படி ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பரிக்கிற ரசிகர் பட்டாளம் இருக்கிறாங்க, படத்தை வந்து இப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். சண்டேனா மட்டனு வந்து பாரு டிடி ரிட்டனு, சண்டேனா மட்டனு வந்து பாரு டிடி ரிட்டனு. என்னப்பா தம்பி, அண்ணன் கூட போட்டோ எடுத்தாச்சு. படம் பார்த்தல்லவா, கூல் சுரேஷ் காமெடி பண்ணிருக்காரா? அதாவது இந்த தம்பி சொன்ன பாரு, கூல் சுரேஷ் அப்படின்னாலே காமெடி தான். உதாரணத்துக்கு என் பேர் கூல் சுரேஷ், இதுல என்ன போடுவீங்க? என் பேர் கூல் சுரேஷ், கமெண்ட்ல என்ன போடுவீங்க? பூ போட்டு அப்ப காமெடி தானே. அப்பா மௌனுங்களா, இந்த கூல் சுரேஷ் நடிச்சா மட்டும் காமெடி இல்லை, பேசினாலே காமெடி தான். புரியுதா தம்பி சொன்ன பாருங்க, பார்த்தாலே காமெடி தான். அதனால எல்லாமே காமெடி தான். இன்னைக்கு உலகமே ரொம்ப அது இங்கிலீஷ் ட்ரஸ்ட்டாக ரொம்ப மன உளைச்சலில் தான் எல்லாமே ஓடிட்டுருக்கான். அதனால் இந்த கூல் சுரேஷை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி இந்த டிடி ரிட்டர்ன்ஸ் படத்தையும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. ஆ ஆமாம் பாருங்க, இன்னைக்கு ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்களா, சூப்பர் ஸ்டார் அஞ்சலி சாரோட ஆடியோ ரிலீஸ் வந்து இன்னைக்கு ஆகுது. அதே நாளில் டிடி ரிட்டர்ன்ஸும் இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்றப்ப நீங்களே பாருங்க. ஆ ஸோ அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
என்னவா சூப்பரா இருக்குவா ஆமாமா நே நைட் 12 மணிக்கு முந்தான நாள் நைட் 12 மணிக்கு போட்டுதாங்க போல சூப்பரா இருக்கு அதே மாதிரி இந்த படம் வந்து சந்தானம் ரசிகர்கள் மட்டும் தான் இந்த படம் பார்க்கணும் அப்படின்றது இல்ல இந்த டிடி ரிட்டர்ன்ஸ் பண்ணதை தனுஷ் ரசிகர்களும் பார்க்கலாம் சிம்பு ரசிகர்களும் பார்க்கலாம் அஜித் சார் ரசிகர்களும் பார்க்கலாம் விஜய் சார் ரசிகர்களும் பார்க்கலாம் குடும்பத்தோட வந்து பார்க்கலாம் சரிங்களா நான் எல்லாரோட ரசிகர்ந்து நான் நன்றி நன்றிப்பா சண்டேனா மட்டும் வந்து பாரு டிடி ரிட்டர்ன் ஐ லவ் யூ